தன் மனைவி மக்களை அல்லாஹ்வின் பாதுகாப்பில் ஒப்படைக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அழகான துஆவை கட்டு தந்திருக்கிறார்கள். ஹஜரத் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸிலே ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், என் மீதும் என் மனைவி மக்களின் மீதும் என் செல்வத்தின் மீதும் எனக்கு பயமாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக பயப்படுகிறேன். யா ரசூலல்லாஹ், இந்த பயம் போக, இந்த பயம் நீங்க எனக்கு சிறப்பான ஒரு துஆவை கட்டுத்தாருங்கள் என்பதாக கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நஃப்ஸி வ வலதி வ அஹ்லி வ மாலி, இந்த துஆவின் அதிகமாக ஓதுவீராக என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த சஹாபியும் அந்த துஆவை அதிகமாக ஓத ஆரம்பித்து விட்டார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ரிவாயத்துகள் வருகிறது, அதே சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ் அமர்ந்திருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு முத்தான சொற்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து, தோழரே, உனக்கு பயமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்ததே, நான் உனக்கு ஒரு துஆவை கற்றுத்தந்திருந்தேனே, அந்த துஆவை நீ ஓதினீரா, அந்த பிரச்சனை உனக்கு நீங்கியதா என்பதாக கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், சத்திய மதம் யார் உங்களுக்கு கொடுத்து அமைத்து விட்டானோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த துஆவை நான் ஓதியதற்கு பிறகு அந்த பயம் வெகு தூரம் ஓடிவிட்டது என்பதாக சொன்னார். அல்லாஹு அக்பர். நம்முடைய வீட்டிலும் பிரச்சனை இருக்கிறது என்பதாக சொன்னார், நம்முடைய மனைவி மக்களின் மீது நமக்கு பயமாக இருக்கிறது என்பதாக சொன்னால், நம்முடைய செல்வத்தின் மீது நமக்கு பயமாக இருக்கிறது என்பதாக சொன்னால், யாராவது நம்மை தாக்கி விடுவார்களோ என்ற பயமாக இருந்தாலும் சரி, ஏதாவது பொருள் போய்விடுமோ என்ற பயம் இருந்தாலும் சரி, மனைவி மக்கள் நம்முடைய பேச்சுகள் கேட்காமல் இருந்துருவார்களோ என்பதாக பயம் இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை நாம் ஓதணும் என்பதாக சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நம்முடைய இந்த பயத்தின் பிரச்சனையையும் தூரமாக்கி தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நஃப்ஸி வ வலதி வ அஹ்லி வ மாலி.